ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் அண்ட் லேர்னிங்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்னலாம் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க க்வெஷ்சன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் அண்டு டு த பாயிண்ட், என்ன ஆன்சர் கிடைக்குமோ அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் தான். ஸோ இதை வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சயின்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் அமெரிக்கன் உமன் ஹூ ட்ராவல் டு ஸ்பேஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் அமெரிக்கன் உமன் யாருன்னா கல்பனா சாவ்லா. ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் அமெரிக்கன் உமன். எதில் வந்து ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ட்ராவல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் கன்சிடர்ட் டு பி சேஞ்சஸ்? ஸோ எதை வந்து நம்ம சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஒரு திங் இருக்குன்னா அதோட கலரோ இல்லை டெம்பரேச்சரோ இல்லை பிளேஸோ ஷேப் சைஸ். ஸோ இதில் உள்ள மாற்றங்களை தான் வந்து நம்ம சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் ஸ்லோ சேஞ்சஸ்? ஸோ ஸ்லோ சேஞ்சஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸோ அதிக டைம் எடுக்கிறதுக்கும், அதாவது ஒரு ஃபியூ ஹார்ஸோ டேஸ் ஆகலாம், மந்த்ஸ் ஆகலாம், இயர்ஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டைம் எடுத்து ஆகிற சேஞ்சஸ் தான் வந்து ஸ்லோ சேஞ்சஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் சேஞ்சஸ்னால் என்னென்னா ஷார்ட் டியூரேஷனில் நடக்கிற சேஞ்ச் தான் வந்து ஃபாஸ்ட் சேஞ்சஸ். இப்போ எது வந்து கோலாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்க க்வெஸ்சன், கோல் வந்து எப்படி ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னா அண்டர் எர்த்தில் வந்து சம் லாங் லாங் இயர்ஸ், அதாவது ஒரு 30 crore இயர்ஸ்க்கு முன்னாடி பரியாயிருக்க ட்ரீஸ், அந்த ட்ரீஸில் தான் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்து அது வந்து கோலாக வந்து அண்டர் கிரவுண்டில் பரியாயிருக்கும். ஸோ கோலோட ஒரிஜின் வந்து என்னென்னா ட்ரீஸில் இருந்து ஆகிற ஒரு பொருள் தான் வந்து கோல். ஸோ இதுக்கு வந்து மெனி இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் ஆர் ரிவர்சபிள் சேஞ்சஸ்? ஸோ ரிவர்சபிள்னா அந்த நேம்லேருந்தே நமக்கு தெரியும், எந்த ஒரு சேஞ்சை வந்து திருப்பி அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வர முடியுதோ அது வந்து ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து இர்ரிவர்சபிள் சேஞ்ச், அதாவது எந்த ஒரு சேஞ்ச் வந்து அந்த ஒரிஜினல் ஃபார்ம்க்கே வர முடியாதோ அது வந்து இர்ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எயித்து க்வெஸ்சன் பாருங்கள், வாட் ஆர் டிசைரபிள் சேஞ்சஸ்? ஸோ டிசைரபிள் சேஞ்சஸ்னா வந்து நமக்கு ஃபேவராக இருக்கணும், ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க அந்த சேஞ்சஸை டிசைரபிள் சேஞ்சஸ்னு சொல்லுவோம். ஸோ எதுன்னா இப்போ லைக் ரெயின் ஆகுது, ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ப்ளூமிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு தேவையுள்ள சேஞ்சஸ். ஸோ இதை வந்து நம்ம டிசைரபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், அன்டிசைரபிள் சேஞ்சஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட், ஸோ எந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லையோ அதை அன்டிசைரபிள் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலிங் ஆஃப் ஃபுட், எரப்ஷன் ஆஃப் வல்கனோ, ரஸ்டிங் ஆஃப் அயன், பிரேக்கிங் ஆஃப் கிளாஸ், இதெல்லாம் நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல் அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம அன்டிசைரபிள் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் சேஞ்சஸ். ஸோ பீரியாடிக்னாலே நமக்கு தெரியும் ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் நடக்கிற சேஞ்சஸ் தான் வந்து பீரியாடிக் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நான் பீரியாடிக் சேஞ்சஸ். ஸோ நான் பீரியாடிக்னால் ரெகுலர் இன்டர்வலில் நடக்காமல் ஒரு ஹைப் அண்ட் லோ அப்படி வர சேஞ்சஸ் தான் வந்து நான் பீரியாடிக் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தது தான். பீரியாடிக் அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் இன்டர்வலில் நடக்கும், இதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக, லைக் வெதர், அதாவது வெதர் எப்படி இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது நான் பீரியாடிக்குங்கிறது வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் நடக்காது அண்ட் ஆல்சோ இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, லைக் சம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் எர்த்குவேக் அது மாதிரிலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் ஆர் எக்ஸோதெர்மிக் சேஞ்சஸ்? ஸோ இந்த எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக் க்வெஸ்சன், பட் ஈவன் தென் இதில் நம்ம எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இந்த பாயிண்ட்டை புரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிறது என்னென்னா எந்த ஒரு சேஞ்சில் வந்து ஹீட்டு வந்து லிபரேட் ஆகுதோ அதை வந்து எக்ஸோதெர்மிக்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்னாலே நமக்கு தெரியும் வெளியே, ஸோ வெளியே போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சேஞ்சஸ் இந்த ஹீட் விச் ஹீட் இஸ் லிபரேட்டட், ஸோ அந்த சேஞ்சில் வந்து ஹீட் லிபரேட் ஆகிருக்கும், ஸோ அதுக்கு பேர் தான் எக்ஸோதெர்மிக் சேஞ்சஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேர்னிங் ஆஃப் மேட்ச்ஸ்டிக், டிசல்யூஷன் ஆஃப் டிட்டர்ஜென்ட், இதுலலாம் ஹீட் வந்து லிபரேட் ஆகும். ஸோ அதனால் இதை நம்ம எக்ஸோதெர்மிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து எண்டோதெர்மிக் சேஞ்சஸ். எண்டோதெர்மிக்னா உள்ள, ஸோ ஹீட்டு அப்சர்வ் ஆகிடும். ஸோ எண்டோதெர்மிக் சேஞ்ச்னா என்னென்னா ஹீட் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிசல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஆர் அமோனியம் குளோரைடு இன் வாட்டர். ஸோ இதுலையெல்லாம் வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகிடும், அதனால் இதை வந்து நம்ம எண்டோதெர்மிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் சேஞ்ச் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் லைக் விஏஓ எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் இந்த டேர்ம்கோட மீனிங்கும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த க்வெஸ்சன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்னும் சயின்ஸ் வீடியோஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.